வேளாண் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். விவசாய பொருட்களை பாதுகாக்கவும் சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தவும் வேளாண் உள்கட்டமைப்பு நிதிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இதன்படி இந்த திட்டத்தை தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். सिर्फ एक शब्द नहीं, यह हमारे प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश और देशवासियों के हित में एक बहुत बड़ा लक्ष्य है. 2020 से 21 में 10,000 करोड़ और आने वाले वर्षों में 30,000 करोड़ रुपए वितरित किए जाएंगे. இந்த நிதியத்தின் மூலம் 3% வட்டியில் 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். விவசாய பொருட்களை பாதுகாக்கவும் குளிர்சாதன கிடங்குகளை அமைக்கவும் இந்த திட்டத்தின் கீழ் 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் 11 வேளாண் வங்கிகளுடன் மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்தாலே அதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் சுமார் 8,55,00,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 17,100 கோடி ரூபாய் நிதியையும் பிரதமர் விடுவித்தார். பின்னர் விவசாயிகளிடம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக விற்பனை செய்ய முடியும் என்றும், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விவசாயிகளையும் விவசாய தொழிலை சார்ந்தவர்களையும் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். बेहतर भंडारण, आधुनिक कोल्ड स्टोरेज की चेन तैयार करने में मदद मिलेगी और गांव में रोजगार के अनेक अवसर तैयार होंगे. इसके साथ साथ 8.5 करोड़ किसान परिवारों के खाते में पलक झपकते, आपने देखा होगा, स्विच ऑन किया और पीएम किसान सम्मान निधि के 17,000 करोड़ रुपए. முன்னதாக பலராமர் ஜெயந்தி மற்றும் கலப்பை நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.